ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாசாக்கி நிஞ்சா 300 வெர்சஸ் டியூப் 390 BS6 மாடல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா BS6 மாடல் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பைக் தான். ஸோ இந்த ரெண்டு பைக் பற்றி நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நேக்கட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்டு பைக், எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலான்னு. பட் அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது இந்த ரெண்டு மட்டும்தான். இதில் யார் பெஸ்ட்டுன்னு அப்படி நம்ம பார்க்க போகிறதில்ல, இந்தந்த என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது கரண்ட்டில் வந்து இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 3,30,000 வருது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் கோபியில். கோயம்புத்தூரில் எடுத்திங்கன்னா வேரி ஆகலாம். ஸோ எங்கள் ஊரில் வந்து 330,000 இந்த வண்டி செல் பண்ணிருக்காங்க இப்போ 2022 மாடலில். இது வந்து பார்த்தீங்கன்னா 3,90,000 வருது கோயம்புத்தூர் ஷோரூமில். காய்ஸ், இந்த ரெண்டு பைக்கோட பவர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட பவர் வந்து பார்க்குறப்ப 43 BHP. சிங்கிள் சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஓவர் பவர்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டரில் 39 PS, அதாவது 39 BHP. இதுவும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 4 பவர் இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஸோ போர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பைக்கில் வந்து போர் அதிகம். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 86 MM வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய போர் இந்த வண்டியில், இது வந்து சின்ன போர் தான். ட்வின் சிலிண்டர் கொடுத்தாலும் சின்ன போர் தான். ஸோ இது வந்து பேரலல் ட்வின்ல வருது, இது வந்து பார்த்திங்கனா சிங்கிள் சிலிண்டரில் வருது. டார்க் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 37 Nm டார்க். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதுதான் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 26 Nm தான். ஸோ டார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம், இது வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நம்ம டக்குன்னு த்ராட் கொடுக்குறப்ப நம்ம கையை விட்டு பின்னாடி இழுக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இழுக்காது, அப்படியே லீனியராக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல அப்படியே இப்படி ஏறி போகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சடனாகவே அந்த பீக்குக்கு போய் அடுத்த இது ஏறிடும். ஸோ நல்லா அக்ரஸிவ் வந்து பார்த்தீங்கன்னா 390 அதிகமாகவே இருக்குது, நிஞ்சாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைன் பாருங்கள், சைடில் சும்மா வேறு லெவலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது அப்படியே ஓப்பனாக ஃபுல்லாக இன்ஜினாக தெரிஞ்சு இது ஒரு தனி லுக்காக தெரியும் ரெண்டு பைக்குமே. ஸோ இதோட ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா வந்து டைமண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேடிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிக்கான அந்த ஸ்பிளிட் ரிலைஸ் ஃப்ரேம், ஸோ அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெலைஸ் ஃப்ரேம் எது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுற கொஸ்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் கொடுக்குற ரீசனு. அதனால தான் 390 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 390 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ்ட் பைக், ஸ்ட்ரீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வெயிட்டும் கம்மியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஒரு அக்ரெசிவாக நம்ம ரைட் கொடுக்கணும் கொஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்கில் செமையாக போகணும். ஸோ எந்த ஒரு ரைடருக்கு வந்து வண்டி நம்ம கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குற வசதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறது காரணமே. இன்னொன்று வந்து பார்க்குறப்போ இந்த ரெண்டு பைக்கிலுமே எனக்கு வந்து டாப் எது நல்லா ரீச் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா தான். நியர்லி ஒரு 186-187 வரைக்கும்லாம் தாராளமாக போயிடும். ஏன்னா நிஞ்சாவோட பெஸ்ட்டே அதுதான். ஸோ கவாசிக்கினாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் தான். பட் 390 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் போகாது. பட் ஷார்ட்டில் வந்து எந்த வண்டியுமே இது போடவே போடாது சைடில். ஸோ அது போடவே விடாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சம பவரான வண்டி. நீங்கள் அந்த வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 150 வரைக்கும் எந்த வண்டியுமே அந்த வண்டி போடவே போடாது. அந்த பிக்கப் ஆக்சலரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே டாமினேட் பண்ணிட்டு போயிடும் இந்த சிசி கேட்டகரியில் இருக்கிற வண்டியை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 390 நான் போய் சூஸ் பண்ணுற ரீசனே. கவாசிக்கு ஷோரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கும், சென்னையில் இருக்கும், திருச்சி. ஸோ கொஞ்சம் இந்த மெயின் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், ஸோ அந்த மாதிரி ஏரியில் இருக்கும். பட் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் நிறைய பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எங்கள் ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்லாம் வந்துருச்சு. ஸோ ஸ்பேர் அவைலபிளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிடும். பட் நிஞ்சா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும், அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி தான் சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 சாலிடாக வந்துடும். பட் இது 5,000. அதே மாதிரி தான் நீங்கள் எதாவது பார்ட்ஸ் மாற்ற வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ். கைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் பற்றி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் விசிபிலிட்டி சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபாக் லேம்ப்லாம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லை. ரைடு போகிறப்ப எங்காச்சும் நீங்கள் இந்த மூணார் இந்த மாதிரி அதிகமாக ஃபாக் இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நம்ம இந்த டிசம்பர் மந்தில் அப்புறம் நவம்பர் மந்தில் கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கும் நம்ம ஊர்லலாம். ஸோ அந்த டைம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு நல்லா தான் இருக்கும். நீங்கள் நைட் டைம் போனாலும் இந்த லைட் வச்சு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வந்து ட்ராபேக் இந்த லைட்டில் வராது, நல்லா தான் இருக்குது. இன்னொன்னா இங்கே ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஆர்எல் எரியும். பட் மெயின் எரியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லப்போனால் ஒரு 6-pack ஹெட்லைட்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச 6-pack வயிற்றில் தான் இருக்கும். பட் ஹெட்லைட்லையும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கேடிஎம் தான். இண்டிகேட்டர் பார்க்கலாம், ஸோ எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் ரைடில் நீங்கள் அதிகமாக போவீங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் வந்து மொபைல்மே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். ஏன்னா நீங்கள் முன்னாடி நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி வராங்க வண்டிகளுக்கு வந்து இப்படி ஒரு வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹசார்ட் லைட்டு. மிஸ்ட் சீசன்லலாம் வந்து மேலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்டோ ஃபை பிராண்டில் ஒரு நல்ல பிராண்டாக அது அதை வாங்கி போட்டுங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இதோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 835 mm வருது. ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். 5.7 feet நான் இருக்கேன், எனக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் எட்டுது. பட் நான் 5.5 இருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்படி தான் எட்டுற மாதிரி இருக்கும். 5.3-5.2 இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேக்கட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அக்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா 390 மட்டும் தான். நீங்கள் அப்படியே உட்காந்திங்க
பார்த்தீங்கன்னா கிட்டத்தாலே இருக்கும், அந்த ஹேண்ட் பாரும் நம்ம அந்த பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தாலே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் நம்மளை வந்து இன்னும் ஒரு அட்ரலின் ட்ரெஸ்ஸு அது உண்மையிலுமே அதான் இருக்கும். நீங்கள் ஒரு 90 எல்லாம் தாண்டிங்கன்னா 390 ஓட்டுறது வந்து உங்களுக்கு ரொம்ப அது ஒரு சூப்பர் பைக்கே ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அது நார்மல் நேக்கணும் காட்டி, பட் இருந்தாலும் அந்த விண்ட் பிளாஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் முன்னாடி பெருசாக ஒன்றுமே இல்லை, ஒரு வைசர் இதுவரை கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் வின் பண்ணிக்கலாம், பட் அதுக்கும் இதுக்கு வழி இல்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சாக இருக்கும், எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். நீங்கள் வந்து சடனாக ஒரு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டக்குன்னு நீங்கள் ஸ்டாண்டோட வண்டி எடுத்தீங்கன்னா கியர் போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது வந்து ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் பண்ணும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நிஞ்சா பைக்கோட ஹெட்லைட்ஸ் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓகே, லுக் வைஸ் பார்க்குறப்ப வண்டி மூலமே சூப்பராக இருக்குது. பட் 390 வந்து ஹெட்லைட் வந்து நல்ல ஒரு எல்இடியில் பார்த்தோம், பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜனில் தான் தராங்க. கொஞ்சம் ட்ராபேக் தான் சொல்லலாம், ஏன்னா 400,000 நம்ம கொடுத்து வண்டி வாங்குகிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் வந்து நிறைய எல்இனாலும் அட்லீஸ்ட் பேசிக்கான இந்த எல்இடியாவது கொடுத்துருந்துருக்கலாம், பட் அவங்க அதுவே அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸும். ஸோ இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எல்இடியில் அப்டேட் பண்ணாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வருஷம்னாலும் அடுத்த வருஷத்துக்காவது கண்டிப்பாக அவங்க எல்இடியில் கொடுத்தே ஆகணும், ஏன்னா அந்த நிலையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2022 வந்துருச்சு, இன்னும் ஹாலஜன் வச்செல்லாம் ஓட்ட முடியாது இந்த வண்டிக்கெல்லாம். பைக்கோட ஹைட் பார்க்கலாம். சீட் ஹைட்டு 780 mm தான், 5 feet இருந்தால் கூட கண்டிப்பாக எட்டும். ஸோ ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளிப்பான் ஹேண்டில் பார் கொடுத்தாங்காட்டி, ஸோ ரேசிங்க்கு என்ன ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்களோ அதான் இருக்கும். பட் ரொம்ப டவுன் இருக்காது, அக்ரெசிவாக கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ டூரிங் எல்லாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆர்சி R15 அப்புறம் இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபிஆர் பைக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சிபிஆர்லாம் அப்படி தான் கொஞ்சம் மேலே கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்கள் லாங்கில் இதை வச்சுட்டு போக முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம், பட் நேக்கட் அளவுக்கு போக முடியாது. பட் நார்மலாக நம்ம இந்த ஸ்போர்ட் பைக் வச்சு நம்ம ஃபேட் பைக் வச்சு கிளிப்பான் ஹேண்டில் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி பைக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாகவே போகலாம், ஏன்னா பெயின் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சீட் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் 5 feet எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எட்டும், ஏன்னா எனக்கே நல்லாவே எட்டுது. கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருங்க, பிடிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி, நல்லா கொஞ்சம் தூரமாக இருக்கும், 390 மாதிரி கிட்டே இருக்காது, கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஓட்டுறதுக்கு அப்புறம் லாங் ரைடெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா டாப் என்ட்ரல் ரீச் பண்ணுறதப்பெல்லாம் இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டுறப்போ உங்களுக்கு ஏர் ஃப்ளோ முன்னாடி இருக்காது, ஃபேஸ்க்கு நிறைய அடிக்காது, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வைசர்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க, அதனால் இது நல்லாயிருக்கும். இந்த பைக்கோட டெய்லர் செக்ஷன் நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்இடியில் கொடுக்குறாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து வெளியில் வருது. ஸோ இப்போ நீங்கள் தாண்டுக்கல் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கொஞ்சம் அடிபடுற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஏறிக்கிங்க. இன்னொன்றுன்னா இப்போ புதுசாக சென்னையில் நிறைய பசங்க மாட்டியிருக்காங்க, என்னென்னா இந்த மேக்னெட்டிக் டெயில் இருக்கும், இங்கே மடக்கிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டெயில் அந்த மாதிரி போட வேண்டாங்க நம்பர் பிளேட்டு. ஸோ அது போட்டால் கேஸ் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிக்காங்க. ஸோ யாரும் அது போட வேணாம், நீங்கள் அப்படியே ஸ்டாக்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மக்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஸோ சேர் அடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த பைக் பார்க்குறப்போ சேம் அதே தான், இந்த எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப் மாதிரி ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது டிஃபால்ட்டாகவே வரும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் போகிறவங்க சோலோ போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வண்டி பார்க் பண்ணிட்டு பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறப்போல இந்த கம்பி கொஞ்சம் யூஸ் ஆகும் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் சீட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, ஸ்டெப் சீட் தான். இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹாலோஜனில் தான், டெய்லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான், எல்இடி கூட அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எல்இடியில் கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்டெப் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் நம்பர் பிளேட் தான். ஸோ நீங்கள் இதுவே இந்த மாதிரியே போட்டுங்க. டயர் வந்து பார்த்திங்கன்னா 150 கொடுக்குறாங்க செக்ஷன் இது மட்டும். ஸோ நல்லா கார்னரிங் பண்ணுறதுக்கு சும்மா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷனில் தராங்க. ஸோ ஒரு 10 mm கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா நீல் டவுன் பண்ணி எடுக்கலாம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணலாம், பட் இது கொஞ்சம் ஒரு இடத்துல நம்ம யோசிக்கிறதா இருக்கும், ஏன்னா ஒரு 10 mm கம்மியாக இருக்குது, ரொம்ப சாயிறப்போ ஏதாச்சும் ஆயிரமோன்னு கொஞ்சம் டவுட் நமக்கே வரும் ஓட்டுறப்ப. ஸோ இது கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம், பட் இதுவும் பண்ணலாம். பட் ப்ரோவாகிறவங்களும் நல்லா பண்ணிடுவாங்க, பட் சில கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் இது அவ்வளோவா ஸ்லிப் ஆகாது, நல்லா நல்லா நீல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ராக்குக்கெல்லாம் நீங்கள் ஓட்டிங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பைக்கு. கைஸ் இந்த பைக்கோட சவுண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 390 சவுண்ட் கேட்டுடலாம். ஆ
இந்த பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா 390ல கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காப்பில் ஸோ அதனால் வந்து சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸ்டாக்ல வருது அவ்வளோ சவுண்ட் இருக்காது, இது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் எக்ஸாஸ்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் தான். ஏன்னா சிங்கிள் சிலிண்டரில் பெருசாக ஒன்றும் சவுண்ட் வரப்படுறதில்ல. ஒரு 3 சிலிண்டரோ 4 சிலிண்டரோ இருந்தால் சவுண்ட் நல்லா கேட்கும். பட் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத தான். அதனால் நீங்கள் டிபி கில்லர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. போலீஸ் கிட்டையும் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. நீங்கள் எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத தான், பெருசாக ஒன்றும் சவுண்ட் வராது. சவுண்ட் வரணுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ் இப்போ வந்து நின்ஜா பைக்கோட சவுண்ட் கேட்கலாம். சவுண்ட் கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் ஸ்மூத்தான சவுண்டாக தான் இருக்கும். பட் நாய்ஸியாக இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் பெருசாக ஒன்றும் நம்ம 390ல வர சவுண்டு இதில் வராது. இது இதுலேயும் நீங்கள் டிபி கில்லர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் சவுண்ட் நல்லா வரும். ஸோ அதோட உங்களுக்கு ஒரு சாய்ஸு சவுண்ட் வேணும்னா. ஸோ பெட்ரோல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 17 லிட்டர்ஸ் தராங்க. ஸோ லாங் ரைட்லாம் போனீங்கன்னா இதுக்கு நல்லாவே இருக்கும். போதும், டேங்க் கொஞ்சம் அதிகமானது தான், கொஞ்சம் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மித்ததெல்லாம் ஃபைபர், இது மட்டும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். நீங்கள் ஒரு மைலேஜ் வந்து பார்க்குறப்ப, ஒரு இப்போ புது வண்டி எடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 25 அந்த மாதிரி தருன்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் லாங் எடுக்கிறப்போ 30 கொடுத்துருது. பட் 30க்கு மேலே அது கிடைக்கல. பட் மேக்ஸிமம் 29-30 தரணும்னு சொல்கிறாங்க. ஸோ மைலேஜ் இவ்வளோ தருது. உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆச்சா நீங்கள் எடுத்துக்கங்க, அப்படி இல்லைன்னா வேறு எதாவது நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெக்கு, வேறு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா ஃபியூல் பம்ப் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, புது வண்டி தான். ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஷோரூமில் நீங்கள் எடுக்கிறப்போ தெளிவாக விசாரிச்சுங்க கைஸ். அப்புறம் 390 கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13 லிட்டர்ஸ் தராங்க, 13.5 or 13 லிட்டர்ஸோ. ஸோ இதுவும் வந்து ஸ்டீலில் தராங்க. ஸோ நல்லாவே நல்லா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹார்டாகவே இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே மட்டும்தான் ஃபைபர். ஸோ மேக்ஸிமம் பாடியில் ஃபைபர் தான் வரும். இதோட மைலேஜ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு நீங்கள் லோக்கலில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 25 எல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் மெல்ல ஓட்டிங்கன்னா அடிச்சு ஓட்டிங்கன்னா 15 கூட தர வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைவேஸில் போகிறப்போ ஒரு 30 நீங்கள் கண்டிப்பாக தரும், 380. ஸோ கரெக்டாக நீங்கள் மெல்ல ஓட்டணும், ஒரு 100, 110 அந்த இதில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டே போயிட்டிங்கன்னா நல்லாவே மைலேஜ் தரும். பட் வெரைட்டி ஓட்டினோம்னா 20 கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஓட்டிங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம சடனாக நீங்கள் வண்டி இழுக்கிறப்போ நம்ம கையை விட்டு பின்னாடி இழுக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய நடக்கும் இந்த 390. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிங்க. 390 டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ TFT டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நியர்லி ஒரு ஃபோனை நம்ம ஹரிசான்டலாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிலோமீட்டர் அப்புறம் RPM ரோடு ஓடோ எல்லாமே இதில் காட்டிடும். அதுக்கு உண்டான கன்சோல் இங்கே கையில் கொடுத்துருக்கோம், இங்கே இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். 310 மாதிரி நம்ம அந்த மொபைலில் அந்த ஃபோட்டோஸ் காப்பியெல்லாம் நம்ம இதில் வைக்க முடியாது. அதர் தென் நம்ம இந்த சின்ன சின்ன பேசிக்ஸானால் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ABS ஸ்விட்சபிள் தான் அது. இதோ நம்ம சூப்பர் மோட்டோ மாடல் கூட மாற்றினா மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸில் வந்தாலும் நம்ம சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுக்கலாம். ட்ரிஃப்டிங் பர்பஸ் கூட நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியர் அண்ட் கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது, மால் ஃபங்க்ஷன், ஏபிஎஸ் ஆயில் எல்லாம் வார்னிங் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஓகே, இங்கே இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் கொடுத்தாங்காட்டி ரைடர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2 தீமாக வரும். ஸோ இது வந்து டே தீம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா நைட் தீமுக்கு மாறிடும். ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் கைஸ். அப்புறம் நம்ம நிஞ்சா பைக்கோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதுதான் பேசிக்கானது தான். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா RPM இருக்க அந்த அனலாக கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கு இங்கே டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாக் இங்கே இருக்குது, ஓடோ இங்கே இருக்குது, அப்புறம் மால் ஃபங்க்ஷன், ஏபிஎஸ், ஆயில் லெவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இப்போ அந்த இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இருக்கிற மாதிரி இதில் கிடையாது. ஸோ இதில் TFT நம்ம Z900 Z650 கொடுத்த மாதிரி கொஞ்சம் இதுலையும் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு RPM இங்கே ஏறதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஓட்டுறப்போ. ஏன்னா அந்த அனலாகில் இப்படி ஏறப்போ கொஞ்சம் பார்க்கறக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஸ்பீடாக போகிறப்போ. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு அது தோணுது. பட் மேஜராக பார்க்குறப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது தான். இந்த ரெண்டு பைக்ஸோட கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 175 mm வருது, இது வந்து 140 mm வருது. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதுவுமே ஸ்பீட் பிரேக்கில் அடிக்கும், இதுவும் கண்டிப்பாக அடிக்கும் ரெண்டு ஸ்பீட் பிரேக்லையும். ஸோ ரெண்டுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா 390 கீழே ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்கான், அதுதான் வரையும். இன்ஜின் பெட் உடையாது, கீழே அந்த ராட் ஒன்று, ஒரு இன்ஜின் பெட் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் வரையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த ராட் மாதிரி 390 கொடுத்த மாதிரி கொடுக்கல, அப்படியே ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் இது 165 kg கிட்டே வருது. ஸோ வெயிட் வந்து இது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஸ்ட்ரீட்டுக்கு நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்
அப்படின்னு அந்த ஒரு ரீசன் கோசம் தான் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 180 kg வருது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 200 தான் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் வண்டி. ஸோ இதை விட இது கொஞ்சம் இன்னும் வெயிட் கம்மியாக தெரியும், பட் ஓட்டுறப்ப பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. சில டைம் தள்ளுறப்ப மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். Ninja300 கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம், ஏன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறங்காட்டி நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச்செல்லாம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீலெல்லாம் வந்து டயர் அந்த ரோட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓட்டுறப்ப ஏன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். பட் 390 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அப்படியே தூக்கி வீசிட்டு போகும், அப்படியே ஒரு பறக்கிற ஃபீல் தான் கொடுக்கும். அது நிறைய பேருக்கு நல்லா பிடிக்கும், சிலர் பயந்துக்குவாங்க. டயர் உண்மையிலுமே ரோட்டில் தான் முட்டுதான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே அவங்களுக்கு வந்திருக்கும், வந்துடும் கண்டிப்பாக. நீங்கள் 150-140 போகிறப்ப ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா அது நேக்கட் காட்டி தான். KTM பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது சிங்கிள் சின்னில் கொடுத்து பவர் அதிகமாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இதில் வண்டியில் இருக்குது. ஸோ நிஞ்சால் நான் பாசிட்டிவாக என்ன வந்து பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரிஃபைன்மெண்ட் இன்ஜின். ஸோ இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவாசகி வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ரைடிங் கம்ஃபர்ட் இருக்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓட்டிங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக போகும், ஜாலியாக போகலாம், என்ஜாய் பண்ணி போகலாம். பெகினராக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு ப்ரோவாக இருந்தீங்கனாலும் நிஞ்சா ஓட்டுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஓட்டுறக்கு. கொஞ்சம் அந்த 390 மாதிரி முன்னாடி பண்ணி நம்ம பாடி தள்ளாது. பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இது லுக்கெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலுமே நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்த ஒரு மூணு விஷயம் இந்த நிஞ்சாவில் பாசிட்டிவாக இருக்குது. இதுலேயே டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. நெகட்டிவாக என்னென்னுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக் தான். ஸோ ஏன்னா Ninja 300 வந்து பார்த்தீங்கன்னா டாப் பைக், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக் கொடுத்துருக்கணும், அது ஒன்று கொடுக்கல. ஸோ இது ஒரு பாயிண்ட் நெகட்டிவாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்க்குறப்போ இந்த இண்டிகேட்டர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்இடியில் அப்டேட் பண்ணியிருக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இன்னுமே அந்த பழசு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் புதுசு கொடுத்தா நல்லாயிருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டு ஸோ 8000 ஆகுது, அது நார்மல் சர்வீஸ் தான். நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஏதாவது போயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு நீங்கள் மாற்றணும், அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஆகுனு. இன்னொன்று என்ன, பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் கைஸ். மற்றபடி இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிங்னே சொல்லலாம், இது ஒரு கிங்னா இது ஒரு லெஜெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது இதோட ரூட்டில் இது மாசாக போகும், இது இதோட ரூட்டில் மாசாக போகும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோசமான பைக் இல்லை, ரெண்டுமே சூப்பரான பைக், ஏன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது வண்டியில், சின்ன சின்ன குறைகள் தான், அது வந்து சும்மா ஒரு நோட்டபிள் தான். மற்றபடி வண்டியே மொக்கையான்னு சொன்னீங்கன்னா வண்டியெல்லாம் மொக்கையே கிடையாது. நீங்கள் வண்டியை வந்து நேரில் ரெண்டும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கம்பாரிசன் வேறு ஏதாவது பைக்கோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த நான் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், பை. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டிங்க, சேஃப்டி கேஸ் போட்டு ஓட்டிங்க.